யாரோ ஒரு ஆடுவன் அங்கிருந்து உலாவிட்டு இருக்கீங்க யார் என்று பார்க்கலாம். குடும்பமே காவலா? ஆமா, இதெல்லாம் கூட சொல்ல பண்ண அவசியமா? நீ ஏன் யாரும் தடுக்கிற இடத்துக்குள்ள நீங்க நுழைய கூடாது. நீ எப்படி சொல்ற? நோக்கம் கிடையாது எனக்கு சத்தியமா நம்பிக்கை உள்ளது. யாராவது அக்கா தங்கச்சி வச்சிருக்கா உனக்கு பூரா தெரியாது. அந்த அஞ்சு மலையாப்பா, அந்த ரெண்டு மலையா இருக்கேன், ரெண்டு மலையா இருக்கேன். சரி, அந்த மலை என்ன மலை? அந்த மலையில இருந்து வரேன். அந்த மலை பேர் என்ன? வெள்ளிமலையா? ஏயா, வெள்ளிமலை இருந்து வரேன். ஆமா, வெள்ளிமலை இருந்து வேலூர் மலைக்கு நீங்க யார குடிச்சிட்டு என்ன சோடி கேக்குறீங்க? உன்னை குடிச்சிட்டேன் கேக்க வந்திருக்கீங்க. ஆமா, அடிச்சு கேக்குறேன். நீங்க அப்பனமா உருண்டு கட்டா தெரியும். அடிச்சு கேக்குறியா? என்ன மாப்பிள்ளன்றீங்களே, உங்க அப்பா மார் சடையன். அப்பா பேரு? அம்மா பேரு? சடஜி. உங்க பேரு? கந்தவேடன். உங்க பேரு கந்தவேடனா? இல்லையே, என் மாப்பிள கண்டு வேற மாதிரி இருக்கான். எப்படி இருக்கா? அவ ஒரு சாச்சி நீ நல்லா சத்தியமாவே நீங்க மச்சான். ஆமையா, யாவும் இல்லையா? என் மச்சான அடையாளம் இருக்குது. சரி, நான் என் மச்சான சின்ன பிள்ளை ஓய்வு பிடிச்சு விளாடுறப்ப, சரி, ஒரு வெறி பிடிச்ச நாய் என் மச்சான் குண்டில இருந்து கடிச்சு அந்த தழும்பு இருந்துச்சுன்னா நீங்க மச்சான எங்க தூக்கி காட்டுங்க. தங்கச்சி போற மாதிரி போங்க. ஒவ்வொன்னா வெளியே வரும். இதுல எது ஏன் தங்கச்சி சரியா கண்டுபிடித்தா தாங்களுக்கு மானை பரிசாக அளிக்கின்றேன். வலை தப்பிய கூற மான்களே ஒரு மாந்தர கண்டிரோ.
வந்தாரே வரவேற்கும். வந்தவங்க நாட்டுல என்ன என்று தெரியாத என்னை இனப்பற்றோம் வரவேற்க நங்கையே நீ வாழ்க, நீ குளம் வாழ்க. நான் வேள்விமலை வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். காலையில் காலை கண்ணை முடித்து விட்டு வேட்டை நிமித்தமாக கிளம்பும் பொழுது நான் வேட்டையாட வந்த மான் ஒன்று உங்களோட திணைப்பணத்துக்குள் நுழைந்து விட்டது. அதை எட்டி பிடிக்கும் தருவாயிலே உங்க அண்ணன் தட்டி நிறுத்தி விட்டான். என்னுடைய மான் உங்க திணைப்பணத்துக்குள் நுழைந்து விட்டது. அதை பிடிப்பதற்கு தங்கள் அனுமதி வேண்டும். Thank you.